கற்கை நன்றே, கற்கை நன்றே. வயதானாலும் கற்கை நன்றே என்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற இலக்கை எட்டிய பிறகு இன்றைக்கு அதற்கான பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுநர்கள், தன்னார்வர்கள் என்று உங்களுக்கெல்லாம் இந்த விருதுகளை வழங்குகின்ற இந்த நிகழ்வில் அனைவரையும் ஆரம்பத்தில் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற நமது இயக்குநர் பழனிசாமி சார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு சங்கீதா ஐஏஎஸ் மேடம் அவர்களே, கார்பரேஷன் கமிஷனர் பிரவீன்குமார் ஐஏஎஸ் சார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, அண்ணன் கோ தளபதி அவர்களே, வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, மண்டல தலைவர் அவர்களே, மக்கள் பிரதிநிதிகளே, நிறைவாக நன்றி வாழ்த்த இருக்கின்ற சிஓ மேடம் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து பள்ளி கல்வித்துறையை சார்ந்திருக்கின்ற அலுவலர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்வை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறையை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்கள். குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு எத்தனையோ துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ துறைகள் இருக்குது என்று சொன்னாலும் துறை சார்ந்த நிகழ்ச்சியை சிறப்புமிகு கலைஞர் நூற்றாண்டு அலுவலகத்தில் நடத்துகின்ற முதல் துறை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை. ஆக அந்த வகையிலே துறையின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இரண்டு பேருக்கு அந்த பெருமை இன்னும் அதிகம் உண்டு. ஒருவர் இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அமைச்சர், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், என்னுடைய அன்புக்குமே அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் வரும்பொழுது மட்டுமல்ல, குறிப்பாக பள்ளியினுடைய வளர்ச்சி என்று வரும்பொழுது நான் பல மாவட்டங்களுக்கு சென்றிருக்கின்றேன், பல இடங்களில் நான் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அது அந்த ஊமச்சி குளத்தை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கு தேவைப்படுகின்ற அந்த மைதானத்தை அமைத்து தருகின்ற பணியாக இருந்தாலும், யா ஒத்த கடையில் இருக்கின்ற அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்திருக்கின்ற அந்த பள்ளிக்கு தேவைப்படுகின்ற உபகரணங்களை உதவிகளை செய்வதாக இருந்தாலும், ஏனென்றைக்கு வரும்பொழுது கூட சோழவந்தான் தொகுதிகளை, ஏன்னால் அதற்கு முன்பு அவர் சோழவந்தான் தொகுதியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடத்திற்கின்ற அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய தொகுதி நிதியை வழங்கி அதனுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டார் என்பதை அங்கே இருக்கின்ற கல்வெட்டு சொல்லும். ஆக அந்த அளவுக்கு பள்ளி என்று வரும் பொழுது தொடர்ந்து அதற்கான பணியை செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டால் அது எங்களுக்கு பெருமையாக இருக்கும் என்று கருதினோம். குறிப்பாக இன்றைக்கு பதவி உயர்வு பெற்றிருக்கின்ற ஏறத்தால 49 டிஓஸ்க்கு அவருடைய திருக்கரங்களால் வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதையும் நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம். மற்றொருவர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கோ தளபதி அவர்கள். எந்த தொகுதிக்கு ஏன் துறை அமைச்சருங்கிற முறையில் இருக்கின்ற என் தொகுதிக்கோ, ஏன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய தொகுதிக்கோ இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அவருடைய தொகுதிக்கு. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்கின்ற நூலகம் அமைந்திருக்கின்றது. இதை விட வேற என்ன சிறப்பு பெருமை அவருக்கு வந்துவிட போகின்றது. ஆக அந்த வகையில் அவரையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒவ்வொரு முறையும் ஒரு இலக்குகளை நிர்ணயிக்கிறார் முதலமைச்சர். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 480,000 பேருக்கு இது போன்ற அடிப்படை எழுத்தறிவு நாம் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை தாண்டி 528,000 பேருக்கு இதை நாம் வழங்கியிருக்கின்றோம் என்று சொல்லுவதே நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை. அதில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பழனிசாமி சார் உள்ளிட்ட அவருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நம்முடைய உயர் அலுவலர்களுக்கும், குறிப்பாக இந்த தன்னார்வலர்கள், ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கு நான் என்றைக்குமே நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அந்த வகையிலே உங்களை ஊக்கப்படுத்துகின்ற முதல் மாநிலமாக இந்த தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களுடைய இந்த பணியை மென்மேலும் நீங்கள் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த எழுத்தறிவு என்று வரும் பொழுது தான் வாழ்ந்த காலமெல்லாம் தன்னை இயக்கியது தான் எழுதிய அந்த எழுத்தும் தான் படித்த அந்த படிப்பும் என்கின்ற வகையில்தான் நம்மை எல்லாம் ஆளாக்கி நம்மை இயக்க வைத்த முத்தமிழர் கலைஞருடைய பெயரில் அமைந்திருக்கின்ற இந்த நூற்றாண்டு நூலகத்தில் இதற்கான விழா நடைபெறுவது என்பதே
நமக்கான ஒரு கூடுதல் சிறப்பாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஏறத்தாழ இந்த ஆண்டுக்கான இந்த பட்ஜெட்டில் மட்டும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8.92 கோடி இதற்கென்று நாம் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு 3 கற்போர் மையம் என்கின்ற வகையில் 38 மாவட்டத்தில் ஒரு 114 பேருக்கு அந்த விருதுகள் வழங்குகின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நிகழ்வு. 1990s நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தறிவு கான அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 62% இருந்தது. இருக்கிறது 80% தாண்டி இருக்குது என்று சொன்னால் அதை 100% ஆக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இன்றைக்கு தமிழக அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார். ஆக அதற்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் தன்னார்வர்கள் ஆசிரியர் பயிற்றுனர்கள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக உங்களுக்கு விருது வழங்குவது என்பது ஏதோ உங்களை பெருமைப்படுத்துவது அல்ல, ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற வகையிலே பாடுபட்டு கொண்டிருக்கின்ற உங்களுக்கு விருது வழங்குவது என்பது எங்களுக்கு நாங்களே பெருமை தேடி கொள்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் நாங்கள் வந்து இதுக்கான இந்த விருதுகள் வழங்குகின்ற விழா, அது திருச்சியாக இருந்தாலும் சரி, விருதுநகராக இருந்தாலும் சரி, ராமநாதபுரம், இதெல்லாம் கடந்து இன்றைக்கு மதுரையிலும் இது போன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவை இந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விருது பெற வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.